பார்த்து கொண்டிருப்பது போர்கேட்ஸ் யூடியூப் சேனலின் புத்த முடிய நிகழ்ச்சி லவ் குரு. ஒன் டூ ஹலோ த்ரீ. ஸோ நான் படங்கள் இயக்கி நடிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நிறைய ஃபேன்ஸ் நிறைய நண்பர்கள் எல்லாருமே என்கிட்ட அதிகமாக கேட்ட கேள்வி ஒன்றே ஒன்று தான். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நிறைய காதல் கவிதைகள் எழுதியிருக்கீங்க, நீங்கள் நிறைய காதல் கதைகள் எழுதியிருக்கீங்க, நீங்கள் நிறைய நாவல்கள் எழுதியிருக்கீங்க, காதல் நாவல்கள் வந்து எழுதியிருக்கீங்க, ஆனால் உங்களுடைய படங்கள் ஏன் காதல் காட்சிகள் இடம்பெறவில்லை அப்படின்னு சொல்லி தான் பல பேர் கேட்டிருக்கீங்க. இன்னும் சில பேர் நீங்கள் காதலை பற்றி என்ன நினைக்கிறீங்க ப்ரோ, நீங்கள் காதலை பற்றி ஏதாச்சும் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு பல பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இதையெல்லாம் மனத்தில் வச்சுட்டு உருவாக்கப்பட்டது தான் இந்த புத்த முதிய ஷோ. ஸோ இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க காதலுக்காக, காதலர்களுக்காக. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, காதலுக்கும் காதலர்களுக்கும் தேவையான பல அற்புதமான சுவாரஸ்யமான தகவல்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் இருக்கேன். ஸோ நீங்கள் காதலிக்கிறவங்களாக இருந்தால், இல்லை காதலிக்கலான ஐடியாவில் இருக்கிறவங்களாக இருந்தால், தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பல வரலாற்று காதல் காவியங்கள், பல வரலாற்று காதல் கவிதைகள், இப்படி பல விஷயங்களை உங்களுக்காக நான் ஷேர் பண்ணிக்கலாம் இருக்கேன். அதுபோக உங்கள் காதல் கை சேர்வதற்கு தேவையான அழகான சில டிப்ஸ்களையும் நான் இந்த நிகழ்ச்சி மூலமாக கொடுக்கலான் இருக்கேன். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் அறிந்த ரொம்ப பிரபல்யமான ஒரு காதல் காவியத்தை கொஞ்சம் சஸ்பென்ஸ் த்ரில்லரோட சொல்லான்ட்ருக்கேன். ஸோ கடைசி வரை இந்த கதையை கேளுங்க, முடிவில் இது ஏன் நான் சொன்னேன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஒன் டூ ஹலோ த்ரீ. ஒரு நாள் ஒரு மாலை நேரம் ஒரு நாட்டினுடைய மகாராஜா அவருடைய மாட மாளிகையில் நின்று அவருடைய நாட்டினுடைய அழகை ரசிச்சுட்டு இருந்தாராம். அந்த மாளிகைக்கு மேலே இருக்கிற நிலா முற்றத்தில் நின்று அந்த நாட்டினுடைய இளவரசி அவளும் அந்த நாட்டினுடைய அழகை ரசிச்சுட்டு நின்றுட்டு இருந்தா. அந்த சமயத்தில் அந்த நாட்டினுடைய நகர் வீதியில் 6 அடி உயரத்தில் ஒரு இளைஞன் அகண்டு விரிந்த மார்போடு பார்க்கறதுக்கு பொலிவான தோற்றத்தோட ரொம்பவே அழகாக நடந்து போயிட்டு இருந்தான். அவனை பார்த்த உடனே அந்த நாட்டினுடைய இளவரசி மனத்தில் ஒரு சலசலப்பு, ஒரு பதட்டம், ஆமாங்க, அவளுக்குள்ள அவளுடைய முதல் காதல் தோன்றியது. அந்த சமயத்தில் அவனோட அழகில் மயங்கி அவன் அங்கேயே நின்றுட்டு இருந்தான். அந்த சமயத்தில் அவளே எதிர்பார்க்காத விதமாக சடனாக அந்த இளைஞனும் அவனை திரும்பி பார்த்தான். அவ்வளோதாங்க, அந்த இளைஞன் அந்த இளவரசி ரெண்டு பேருமே ஒருவருக்கொருவர் தன்னை மறந்து பார்த்து கொண்டார்கள். இவருக்குள்ளேயும் அந்த முதல் காதலானது உருவானது. ஆனால் அந்த இளைஞன் அந்த இளவரசியோட அழகில் மயங்கி அங்கேயே நின்றுட்டு இருந்தான். சும்மா நிற்காமல் அவரோட அழகை வர்ணித்து ஒரு பாடல் ஒன்று, ஒரு கவிதை ஒன்று பாடினான். அந்த கவிதை வரிகளில் மயங்கி தன்னை மறந்து நின்று கொண்டிருந்தார் இளவரசி. ஆனால் கீழ் மாடத்திற்கு இருந்த ராஜாவுக்கு அது பயங்கரமான கோபத்தை உண்டாக்கிடுச்சு. தன் மகளை வர்ணித்து ஒருத்தன் இவ்வளோ அழகாக கவிதை பாடுறத அந்த மகாராஜாவை தாங்கிக்க முடியல. உடனடியாக அடுத்த நாள் காலையில் அரசபையை கூட்டினார். அந்த இளைஞனை கூட்டிகிட்டு வரும்படி ஆணை கொடுத்தார். அரசரையுடைய ஆட்களும் சென்று அந்த இளைஞனை கூட்டிகிட்டு வந்து பாடினாங்க. அவனிடம் அந்த ராஜா, என் மகளை வந்துட்டு ஏன் இப்படி ஒரு பாட்டு பாடினேன், உனக்கு இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது அப்படின்னு ராஜா கேட்டாரு. ஆனால் அவன் இயல்புலேயே ஒரு கவிஞன் என்பதால் ரொம்ப அழகாக சாதுரியமாக அந்த கேள்வி பதில் சொன்னான். அவன் என்ன சொன்னான்னா, நான் உன் மகளை வர்ணித்து பாடவில்லை, உன் மாளிகையை அழகை வர்ணித்து தான் பாடினேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டான். ஆனால் ராஜாவுக்கு இதில் நம்பிக்கையே இல்லை. இல்லை, நீ என் மகளை பார்த்தான் பாடுன்னு சொன்னார். ஆனால் அவன் அந்த காதலன், அந்த இளைஞன், இல்லவே இல்லை, நான் உன் மகளை பற்றி பாடவில்லை, உன் மாளிகையை பற்றி தான் பாடினேன் அப்படின்னு சொன்னான். சரி நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அனுப்பிட்டாரு. அவனை அனுப்பி வச்சதுக்கு அப்புறமும் ராஜாவோட மனசு ஆறலை. என்னதான் அந்த இளைஞன் தன் மகளை பார்த்து பாடவில்லை என்று சொன்னாலும் அவன் பேச்சில் அந்த ராஜாவுக்கு நம்பிக்கை வரவே இல்லை. உடனடியாக தன்னுடைய ஆட்களை அனுப்பி அந்த இளைஞர் யார், அவங்க அப்பா அம்மா யார் அப்படின்னு வந்து விசாரிச்சு சொன்னார். உடனடியாக அவருடைய ஆட்களும் விசாரிச்சு சொன்னாங்க. அவர் சொன்ன பதிலை கேட்டு மன்னருக்கு ரொம்பவே ஆச்சரியமானது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த அரசரின் அரசவை கவிஞர்களில் ஒருவரின் மகன் தான் அந்த இளைஞர் அப்படின்னு சொன்னாங்க. உடனடியாக அந்த ராஜா தன்னுடைய அரசவை கவிஞருக்கு விட்டு, உங்கள் மகன் எப்படி ஒரு தப்பு பண்ணிட்டான், இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னு நினைக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்டார். அதுக்கு அந்த அரசவை கவிஞரோ, என் மகனா, என் மகன் நிச்சயமாக அப்படி ஒரு தவறை செய்ய மாட்டான், என் மகன் பெண்களில் அழகை வர்ணித்து பாடுகின்ற ஒரு காமுகன் அல்ல, அவன் நிச்சயமாக அப்படி பாடியிருக்க மாட்டான் அப்படின்னு வந்து வாதாடினார். அதற்கு ராஜாவும், சரி நீங்கள் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், எதற்கும் உங்களின் மகனை கொஞ்சம் கண்டிச்சு வைங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுட்டாரு. காலங்கள் கடந்து ஒரு நாள் ஒரு பண்டிகை ஒன்று வந்தது. அந்த பண்டிகையோட சிறப்பம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து பொதுமக்களுக்கும் இல்லை அரசு அரசு அரண்மனையில் வேலை செய்வதற்கு வந்து உணவு பரிமாறணும் அப்படிங்கிறது தான் அந்த பண்டிகையோட சிறப்பம்சம். அந்த சமயத்தில் அந்த விருந்தில் பங்கேற்க அந்த இளைஞனும் வந்திருந்தான். ஒரு பக்கம் ராஜா உட்காந்துருக்காரு, இன்னொரு பக்கம் அந்த இளைஞனோட அப்பா உட்காந்துருக்காரு, சைடில் இளைஞன் உட்காந்துருக்கான், இந்த பக்கம் மகாராணி வந்து உணவு பரிமாறிட்டே வராங்க, அவங்களுக்கு பின்னாடி அந்த இளவரசி வந்து உணவு பரிமாறிட்டே வராங்க. அந்த சமயத்தில் அந்த இளவரசியை மீண்டும் பார்த்த அந்த இளைஞன், அதாவது தன்னுடைய காதலியை மீண்டும் பார்த்த காதலன், மீண்டும் அந்த காதலியோட அழகை வர்ணித்து ஒரு கவிதை ஒன்று பாட ஆரம்பித்தான். ஆனால் அந்த கவிதைகள் எல்லாம் இரட்டை அடுத்து கொண்டதாக இருந்தது. அதாவது அந்த இளவரசி, அதாவது தன் காதலியோட அழகை வர்ணித்து பாடுவதாகவே அந்த கவிதை இருந்தது. இதை கேட்ட ராஜாவுக்கு கோபம் வந்தது.
இடையில உட்காந்துருந்த அவங்க அப்பாவும் தன் மகள் உண்மையாலுமே அந்த பொண்ணோட அழகாக தான் வர்ணிச்சு பாடுறான் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. இருந்தாலும் ராஜாவுக்கு கோவம் வரக்கூடாது இல்லையா, அதனால உடனே இவரும் கவிஞருங்கிறதுனால இடையில பூந்து அந்த கவிதை வரிகளை மாற்றி வேற பக்கத்தில் திசை திருப்பி தன்னுடைய மகனை அங்கேருந்து காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டார். அடுத்த நாள் காலையில் மீண்டும் ராஜா அந்த அரசவை கவிஞரை கூப்பிட்டாரு. என்ன கவிஞரே இப்போ என்ன சொல்கிறீங்க, நான் முன்னாடி சொன்ன பண்ணி நம்ம நேற்று உங்கள் மகன் பாடியது என் மகளை பற்றி தான், என் மகளின் அழகை வர்ணித்து தான் பாடணும் அப்படின்னு சொன்னார். அதை கேட்ட கவிஞர் பதில் இது சொல்ல முடியாமல் தேக்கி நின்றுட்டு இருந்தாலும் இறுதியாக ஒரு கேள்வி கேட்டார். அது என்னென்னா, ஏன் என் மகன் உங்கள் மகளை காதலித்து கல்யாணம் பண்ணிக்க கூடாதா, அதுக்கு அவன் தகுதியற்றவனா அப்படின்னு கேள்வி கேட்டார். அதை கேட்ட ராஜா அதிர்ச்சி காணாலும் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னார், அவன் காதலிக்கிறதோ கல்யாணம் பண்ணுறதோ பிரச்சனை இல்லை, ஆனால் அவன் பாடுற கவிதை தான் எனக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொன்னார். அதை கேட்ட அந்த கவிஞருக்கு ஒன்றும் புரியல, ஏன் அப்படி சொல்கிறீங்க, எதற்காக அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டார். ஆமாம் கவிஞரே, அவன் என் மகளின் உடல் அழகை வர்ணித்து மட்டுமே கவிதை பாடுறான், அவனுடைய உள்ள அழகை வர்ணித்து அவன் ஒரு நாள் கவிதை பாடவே இல்லை, எனக்கு இங்கே தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது, உங்கள் பையன் விரும்புறது என் பெண்ணையோட உள்ளத்தை அல்ல உடலை தான் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட அந்த கவிஞருக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்து அவனால் பதில் எதுவும் சொல்ல முடியல. இருந்தாலும் ராஜாவுக்கு தன்னுடைய மகனை விட்டு கொடுக்க முடியாது இல்லையா, இல்லை அப்படி இல்லை இப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்து சமாதானப்படுத்தவே முயற்சி செய்தார். ஆனால் ராஜா வந்து கடைசி வரை ஒத்துக்கவே இல்லை, அந்த கவிஞர் வீட்டுக்கு போயிட்டாரு. கடைசியில் ராஜா வந்து மறுபடியும் இது எப்படி வந்து சரி செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தன்னுடைய அவைகளில் இருக்கின்ற அவை கவிஞர்களில் மூத்தவரான இன்னொரு கவிஞர் வந்து கூப்பிட்றாரு. பெரிய அதாவது பெரிய கவிஞர், அவைகளில் இருக்கிற பெரிய கவிஞர், அவை தலைவர் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த இருக்கிற அந்த மூத்த கவிஞர் கூப்பிட்டு இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது, இதுக்கு ஒரு பதில் சொல்லுங்கள், இதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவரும் ரொம்ப யோசிச்சுட்டு ஒரு ஐடியா ஒன்று கொடுக்குறாரு. அது என்ன ஐடியான்னா, அந்த இளைஞனை திரும்பவும் கூப்பிடுங்க, அந்த இளைஞனுக்கு ஒரு போட்டி வைங்க. என்ன போட்டின்னா, அந்த இளைஞன் இந்த மாளிகைக்கு வந்து 100 கவிதைகள் வந்து பாடணும், அந்த 100 கவிதைகளில் 1 கவிதை கூட அந்த இளவரசனோட அழகை வர்ணித்து பாடிட்டு கூடாது அப்படிங்கிறது தான். அதை நீங்கள் செய்ய சொல்லுங்கள், அதில் கண்டிப்பாக அந்த இளைஞன் தோற்றுவான். எப்படியும் கண்முன்னே இருக்கும் தன் காதலியை பார்த்துக்கிட்டே ஒரு கவிஞனால் அவள் அழகை வர்ணிக்காமலோ இல்லை அவளை வர்ணிக்காமலோ ஒரு கவிதையை கண்டிப்பாக இயற்றவே முடியாது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த பந்தயத்தை வைங்க, அவன் நிச்சயமாக தோற்று போயிடுவான், அதை சாக்கா வச்சு அவளுக்கு மரண தண்டனை விதிச்சிருங்க அப்படின்னு வந்து சொன்னார். இதை கேட்ட ராஜா அதிர்ச்சி அடைந்தாலும் யோசிச்சு பார்த்துட்டு சரி இதுவும் நல்ல வழியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். அவரை கூப்பிட்றான் அந்த கவிஞரை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. யாருன்னா அந்த காதலன், அதாவது அந்த கவிஞனுடைய அப்பா, அந்த அவை கவிஞர் இருக்காரு இல்லையா, அவரை கூப்பிட்டார். மூத்த கவிஞர் வந்து கூப்பிட்டார். கூட்டிகிட்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க, உங்கள் பேச்சை வந்து நான் ஏற்றுக்கிறேன், உண்மையாலுமே உங்கள் மகன் என் மகளின் உடல் அழகை வர்ணித்து பாடவில்லை என்றால் அவனுக்கு எதிராக நான் ஒரு போட்டி வைக்கிறேன், அந்த போட்டியில் அவன் ஜெயிச்சுட்டா என் மகளை அவனுக்கு நான் வந்து கல்யாணம் பண்ணி தரேன், ஒருவேளை அந்த போட்டியில் அவன் தோத்துட்டா அவன் தலை அங்கேயே துண்டிக்கப்படும் அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட அந்த கவிஞருக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது. ஆனாலும் மன்னரை எழுத்து இதுக்கு மேலே அவனால் பேசவும் முடியல, என்ன செய்யறதுன்னு ரொம்ப யோசிச்சு பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லி ஒத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்து தான் மகன்கிட்ட நடந்தது சொன்னார். அதை கேட்ட அவங்க மகன் ஒரு நிமிஷம் அதிர்ச்சி அடைஞ்சான், என்ன பண்ணுறன்னு யோசிச்சான். அன்று மாலை பொழுது வழக்கம் போல இளவரசியை மீண்டும் சந்தித்தான். நடந்ததெல்லாம் இளவரசிட்ட சொன்னான். அதை கேட்ட இளவரசி, அப்படியா, ஒரு பிரச்சனை இல்லை, உங்கள் திறமை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் நாளைக்கு அவைக்கு வாங்க, நீங்கள் வந்து 100 கவிதைகள் வந்து பாடுங்க, நான் வந்து எனக்கு பக்கத்தில் வந்து 100 பூக்களை வந்து வச்சுக்கிறேன், நான் ஒவ்வொரு பூவாக இந்த பக்கம் எடுத்து வச்சுன்னா நீங்கள் ஒவ்வொரு கவிதையை வந்து முடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம், நான் எப்போ 100 கவிதையை நீங்கள் வாசிக்க முடியுங்களோ அப்போ 100 பூ இந்த பக்கம் எடுத்து வச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து கை காட்டுவேன், 100 கவிதை வாசிக்கிங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நிறுத்திக்கிங்க, அதோட நீங்கள் அந்த போட்டியில் ஜெயிச்சிருக்கீங்க, நம்ம கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு வந்து சொன்னால் இளவரசியனோட யோசனை நல்ல யோசனையாக இருந்தாலும் ஏனோ அவன் மனதில் ஏதோ ஒரு தயக்கம், நம்மளுக்கு எதிராக ராஜா இப்படி ஒரு கட்டுப்பாடு வந்துட்டாரு, அவரை எப்படியாச்சும் பழி வாங்கணும் அப்படின்னு நினச்சான். சரி என்ன பண்ணலாம் அப்படி வச்சான், அப்போ தான் வந்து ஒரு பிளான் பண்ணான். தன்னுடைய 100 கவிதைகளும் அவள் உடல் அழகையோ இல்லை காதலியை பற்றியோ யோசிக்காமல் சிறந்த முறையில் அவங்க எப்படி கேட்குறாங்களோ அதே மாதிரியே பாடுறது. ஆனால் 101 கவிதையாக அவங்க எல்லாரும் வாயடிக்கிற மாதிரி, இதுவரையும் இந்த காதலியை இது மாதிரி எவனும் வர்ணித்து பாடினதே இல்லை, இது மாதிரி தன் காதலியை எவனுமே இது மாதிரி வர்ணித்து பாடினதில்லை, அந்த அளவுக்கு இரட்டை இடத்தோட பயங்கரமான ஒரு கவிதை வந்து இளவரசியோட உடல் அழகை மட்டுமே வர்ணித்து பாடுறது, எல்லாருக்கும் முன்னாடி மூக்கம் இருக்கிறது ராஜாவா அப்படின்னு வந்து பிளான் பண்ணான். அந்த பிளானை யார்ட்டி வெளியில் சொல்லாமல் நேராக நடந்து வீட்டுக்கு வந்தான். தான் அப்பா கிட்ட, அப்பா நான் போட்டிக்கு ரெடினா, அவங்க அப்பாவும் வேறு வழி இல்லாமல் ராஜாட்ட போய் என் மகன் போட்டிக்கு ரெடி அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. போட்டினாலும் நெருங்கிச்சு, ஊர் மக்கள் எல்லாரும் அந்த போட்டியை பார்க்க வந்துட்டாங்க, அரசரை கவிஞர்கள்லாம் கூடிட்டாங்க, முன்னாடி அரசரை உட்காந்துருந்தாரு, சைடில் மகாராணி உட்காந்துருந்தாங்க, இந்த பக்கம் இளவரசி சொன்ன மாதிரி 100 பூக்களோட சைடில் உட்காந்துருந்தா போட்டி தொடங்கியது. கவிஞன் முதல் பாடையே ரொம்ப அழகாக அழுத்த திருத்தமாக சூப்பராக வந்து பாடினான். அதை கேட்ட அந்த அவைகளோட அந்த மூத்த கவிஞருக்கார பற்றியா இவனை கொல்லலான்னு ஐடியா கொடுத்தவர அந்த கவிஞருக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா ஒரு இளைஞன் தன் காதலி முன்னாடி இருக்கும் போதே அவளை பற்றியோ அவள் நினைவுகள் எதுவுமே இல்லாமல் ஒரு கவிதை பாட முடியும்னா அவன்
அவன் கண்டிப்பாக 100 பாட்டையும் பாடி முடிச்சிடுவான், இன்னைக்கு எப்படி இவன் தான் ஜெயிக்க போகிறான் அப்படின்னு வந்து அவர் வந்து முடிவு பண்ணிட்டார். அப்பவே அதே மாதிரி இவன் இந்த இளைஞன் அந்த காதலியவோ அவரோட உடல் அழகையோ இல்லை உள்ளழகையோ எதையுமே வர்ணிக்காமல் இவங்க என்ன தலைப்பு கொடுத்தாங்களோ அந்த தலைப்பில் மட்டுமே வந்து 100 கவிதைகளையுமே பாட ஆரம்பித்தான். அந்த பக்கம் இளவரசி ஒரு ஒரு பூவாய் வலது பக்கத்துலேருந்து இடது பக்கம் எடுத்து வச்சுட்டே இருந்தா, ஒரு சமயத்தில் அந்த காதலன் தன்னுடைய 100 பாடல்களையும் பாடி முடித்தான். அந்த பக்கம் காதலி 100 பூக்களையும் வலது பக்கத்துலேருந்து இடது பக்கம் எடுத்து வச்சா, உடனடியாக அவளுக்குள்ள ஒரு சந்தோஷம், மனசில் வந்து ஒரு இனம் புரியாத ஒரு ஆவல். எப்படின்னு நமக்கு வந்து கல்யாணம் நடக்கும் போது நம்ம கல்யாணத்தை யாரும் தடுக்க முடியாதுன்னு நினச்சா, உடனே தன்னுடைய சந்தோஷத்தில் காதலனை பார்த்து நீ 100 பாட்டு பாடிட்டுன்னு சொல்லி கையை வச்சுட்டா. காதலன் அவ்வளவு தான், காதலனுக்கு இப்போ மனசுக்குள்ளே பயங்கரமான சந்தோஷம். அப்பா நான் போட்டியில் ஜெயிச்சிட்டேன், இனிமேல் எங்கள் கல்யாணத்தில் இருக்க யாராலும் முடியாது அப்படின்னு வந்து முடிவு பண்ணான். ஆனாலும் அவன் மனசுக்குள்ளே ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சிருந்த மாதிரி ராஜாவை பழி வாங்குறது முடிவு பண்ணான். உடனே 101 பாடலாக ஒரு அழகான காதல் கவிதை வந்து வாசித்தான். அந்த காதல் கவிதையை முழுக்க முழுக்க அந்த இளவரசியை வர்ணித்து வந்து அவன் வந்து பாடிட்டு இருந்தான். அதை கேட்ட அரசில் அந்த அரசபையில் இருக்கிற எல்லாருமே வந்து ஷாக் ஆகிட்டாங்க. மன்னருக்கு முன்னாடி அவர் மகளை வர்ணித்து இவன் இப்படி ஒரு கவிதை வந்து பாடுறானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகிருந்தாங்க. உடனடியாக அந்த அரசவையில் இருந்த மூத்த கவிஞர் எழுந்திரிச்சு நிறுத்து நீ போட்டியில் தோத்துட்டேன்னு. எல்லாருக்குமே ஒரே ஷாக்கு, இவனுக்கும் ஒரே ஷாக்கு, இளவரசியும் ஷாக்கு. என்ன சொல்கிறீங்க, நான் தான் 100 பாட்டு முடிச்சுட்டேனே அப்படின்னாங்க. இல்லை, இலக்கண விதிப்படி முதல் பாடல் கடவுள் வாழ்த்தாக எடுத்துக்கொள்ளப்படும். அப்படி பார்த்தா நீ 99 பாடல் தான் பாடிருக்க, நீ பாடிட்டு இருக்கிற இந்த கடைசி பாடல் தான் 100 பாடல். அப்படி பார்க்கும்போது நீ இந்த போட்டியில் தோத்துட்ட அப்படின்னு வந்து சொன்னார். அதை கேட்ட அந்த இளைஞனுக்கு தான் என்ன சொல்கிறதுங்கிறது தெரியாமல் வெட்கி தலை குஞ்சு அங்கேயே நின்றுட்டு இருந்தான். இளவரசி ஒரு பக்கம் கதறா, ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இலக்கண விதிப்படி ஒரு புத்தகமோ ஒரு செய்யலோ இல்லை ஒரு அரசவை போட்டியோ எதுவாக இருந்தாலும் முதல் பாட்டு முதல் கவிதை என்பது கடவுள் வாழ்த்தாக ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படி இருக்கும்போது இவன் 100 பாடல்கள் பாடி முடிச்சிருந்தாலும் அவன் பாடிய முதல் பாடானது கடவுள் வாழ்த்தாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது, பாக்கி இருக்கிறது 99 பாட்டு தான். ஸோ இவன் கடைசியாக பாட வேண்டியது 100 பாட்டு. அந்த 100 பாட்டு தான் இவன் 101 பாட்டுன்னு நினச்சிக்கிட்டு இளவரசியை வந்து பாட ஆரம்பிச்சிட்டான். இப்போ போட்டியில் இவன் தோற்று போயிட்டான். இந்த சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு இருந்த மகாராஜா உடனடியாக எழுந்து இவன் போட்டியில் தோத்துட்டான், இவன் கூட்டிகிட்டு போய் இவன் தலையை வெட்டியறீங்க அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டாரு. ஒரு நிமிஷம் இவன் என்ன செய்யறது தெரியாமல் முழிக்கிறான். அந்த பக்கம் இவருடைய அப்பா அந்த அரசரை கவிஞர் அவரும் வந்து முழிக்கிறாரு. இந்த பக்கம் இளவரசி திகச்சு போய் நிற்கிறார். ஆனால் அந்த அரண்மனை காவலர்கள் மட்டும் வெறுவிட்டு வந்து அந்த இளைஞனை தர தரன்னு இழுத்துட்டு போய் உடனடியாக அவன் தலையை வெட்டி துண்டாக தூக்கி அறிவிட்டாங்க. அந்த கவிஞனோட அப்பா அந்த அவை கவிஞர் தன்னுடைய மகன் தலையில்லாத பிறப்பதை பார்த்து கதறி அழுகிறாரு. அந்த செய்தி அறிஞர் இளவரசி அங்கேருந்து ஓடி ஓடுறாரு. ஓடி வந்து தலையில்லாத தன்னுடைய காதலனை பார்த்தது அவருடைய இதயம் அப்படியே நின்று விட்டது. அப்படியே கீழே விழுந்தார், விழுந்த விழுந்தவர் அங்க திரும்பி எழுந்திருக்கவே இல்லை. ஸோ இந்த கதை யாருது, இந்த கதையில் வர்ற அந்த வரலாற்று காதல் காவியம் யாருடையது, அதில் இருக்கிற அந்த கேரக்டர்கள், அதில் இருக்கிற அந்த காதலன் யார், அந்த காதலி யார், அந்த ராஜா யார், அந்த அவை கவிஞர் யார், இது எல்லாருமே சொல்ல வேண்டிய நேரம் இப்போ வந்துருச்சு. ஸோ இன்றைய அரியலூர் மாவட்டத்தில் ஜெயங்கொண்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கங்கை கொண்ட சோழபுரம் என்னும் மாநகராட்சியை ஒரு காலத்தில் ராஜராஜ சோழனின் மகன் ராஜேந்திர சோழன் நிறுவினான். அவன் தான் அந்த ராஜேந்திர சோழன் தான் அந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை ஆட்சி செஞ்சு கொண்டிருந்தான். சோழர்களை தலைநகரமாக்கி ஆட்சி செஞ்சு கொண்டிருந்தான். அவனுடைய வழிவகையில் வந்த முதலாம் குலோத்துங்க சோழன் அப்படிங்கிற மன்னன் தான் இந்த கதையில் வர அந்த மன்னன். அந்த அவையில் இருந்த அந்த மூத்த அவை கவிஞர் யாருன்னு கேட்டிங்கன்னா அவருடைய பெயர் ஒட்டக்குத்தர். அந்த காதலன், அந்த காதலனுடைய அப்பா அது யாருன்னு கேட்டிங்கன்னா அது தான் கவியரசர் கம்பர். ஸோ அந்த கவியரசர் கம்பருடைய மகன் தான் அம்பிகாபதி, அந்த முதலாம் குலோத்துங்க சோழனின் மகள் அமராவதி. நீங்கள் எல்லாருமே அறிஞ்ச புகழ்பெற்ற காதல் காவியமான அம்பிகாபதி அமராவதியோட காதல் காவியம் தான் இந்த கதை. ஸோ இந்த கதையிலேருந்து நம்ம சொல்ல வர கருத்து என்னென்னா, காதலில் எது இருக்கோ இல்லையோ பொறுமை ரொம்பவே முக்கியம். இதை ஏன் நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, 100 பாடல்கள் என்ன, இன்னும் 1000 பாடல்கள் கொடுத்துருந்தாலும் அன்றைய தினம் அம்பிகாவதி கண்டிப்பாக பாடியிருப்பான். அந்த அளவுக்கு அவனுக்குள்ள கவித்திறம் இருந்தது. ஆனாலும் தன்னுடைய காதலின் கண்ணசைவில் இந்த உலகத்தையே அம்பிகாவதி ஒரு நிமிஷம் மறந்துட்டான். அவனுக்கு உள்ளே இருந்த அந்த மகிழ்ச்சியில், அவனுக்குள்ளே இருந்த அந்த ஆனந்தத்தில், தன் எவ்வளோ பெரிய கவிஞனாக இருந்தாலும் கடவுள் வாழ்த்து பாடணும் அப்படிங்கிறத மறந்துட்டான். அவனுக்கு அந்த நினைப்பு அந்த சமயத்தில் வரலை. அதுக்கு காரணம் ஆனந்தத்தில் சந்தோஷத்தில் பொறுமையையும் நிதானத்தையும் அந்த சமயத்தில் அவள் இழந்தது தான் காரணம். அதே தவிர தான் அந்த பக்கம் இளவரசி செஞ்சால் அவள் 100 பூக்களை எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே முதல் பாடாக கடவுள் வாழ்த்து வர வேண்டும் என்பதை அவளும் அறிந்திருக்கவில்லை, அதை இவனும் உணரவில்லை. முடிவில் ரெண்டு பேருமே பொறுமை எழுந்ததோட விளைவாக அவங்களுடைய உயிர் அன்னைக்கு போயிடுச்சு. ஒருவேளை அவன் 100 பாட்டை பாடி 101 பாட்டு பாடியிருந்தால் அந்த அரசவை கவிஞர்களில் இருந்த மூத்த கவிஞர் அவருடைய பெயர் ஒட்டக்கூத்தர் அவர் நிச்சயமாக இந்த கல்யாணத்தை கண்டிப்பாக நடத்தி வச்சிருப்பாருங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஏன்னா எல்லாருக்கும் முன்னாடி அவன் 101 பாடலையும் பாடிவிட்ட சமயத்தில் அதை எதிர்க்க அங்கே யாருக்குமே வந்து தெம்போ தகுதியே கிடையாது, அதை நிச்சயமாக யாரும் மறுத்திருக்க முடியாது. ஸோ அவங்க காதல் தோல்வியில் முடிஞ்சதுக்கு காரணம் அவங்க 1 நிமிட பொறுமையை இழந்தது தான் காரணம். 1 நிமிட பொறுமை இதான் அது ரெண்டையும் இழந்தது தான் காரணம். ஸோ அந்த தப்பை நீங்கள் உங்கள் காதல் கதையில் கண்டிப்பாக செய்யாதீங்க.
ஸோ நீங்கள் காதலிக்கிறவங்களாக இருந்தால் இல்லை காதலிக்கிறாங்கிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் காதலில் பொறுமைங்கிறத எப்போதுமே மறந்துடாதீங்க. காதலிக்கிறது ரொம்ப ஈஸி, அது கை சேர்ந்துங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அது கை சேரணும்னா அதுக்கு நிறைய பொறுமையும் நிதானமும் விட்டு கொடுக்குற தன்மையும் ரொம்பவே அவசியம். ஸோ இதுதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுக்குற டிப்ஸ். நீங்கள் காதலாக இருந்தாலும் சரி, இல்லை கல்யாணம் பண்ணிக்கிட்டு காதலிக்கவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை காதலிக்கிறாங்கிற ஐடியாவில் இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துக்கோங்க, பொறுமையாக இருங்க, அமைதியாக இருங்க. அந்த காதல் கை சேரும் வரை ரொம்பவே நிதானமாகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டியது உங்களுடைய கடமை அப்படிங்கிறத இந்த சமயத்தில் நான் ஆணித்தனமாக சொல்லிக்கிறேன். ரொம்ப சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் விரும்புகிற காதலனுக்கோ காதலிக்கோ மரியாதை கொடுக்குறீங்களோ இல்லையோ, ஆனால் நீங்கள் விரும்புகிற காதலுக்கு மரியாதை கொடுங்க, அந்த காதல் கண்டிப்பாக உங்களை கை சேரும் அப்படின்னு சொல்லி இந்த சமயத்தில் இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். மீண்டும் இன்னொரு காதல் கதை அல்லது கவிதையோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நீங்கள் இந்த போர்கேட்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து காத்துக்கொண்டிருக்கிறேன்.